த லெஜெண்ட் சரவணா நடித்த த லெஜெண்ட் மூவி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வெளியிடப்பட்ட ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ 5 லாங்குவேஜஸில் பேன் இண்டியா மூவி, முதல் படமே பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் பண்ணி படு தோல்வி அடைந்த படம் முதல் படமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் யாருக்குமே என் படத்தை தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்கிட்டே சொல்லிட்டாரு. ஸோ எல்லா அந்த படம் ரிலீஸ் ஆகி எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆக போகுது. ஆனாலும் இன்னும் அந்த படத்தை வந்து அச்சடி பிரிண்டில் யாருமே இதுவரை பார்த்துருக்க மாட்டாங்க. தியேட்டர் பிரிண்ட்டுக்கு அப்புறம் எந்த பிரிண்ட்டுமே அதுக்கு கொடுக்கல. ஸோ அது லெஜெண்ட் சரவணா வந்து நான் படத்தை தரமாட்டேங்க, என்னை வந்து ரொம்ப கலாய்க்கிறீங்க, ஸோ படம் கொடுத்தா என்னை வச்சு நிறையா மீம்ஸ் போட்டு நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரோல் பண்ணிட்டுருக்கீங்க, ஸோ அதனால் நான் யாருக்குமே என் படத்தை தரதா இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டார் எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்கிட்டையும். இதனால் இந்த படத்தை பார்க்காதவங்க எல்லாம் மறுபடியும் தியேட்டர் பிரிண்ட்டை மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் நான் உங்ககிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நீங்களில் யார் ஒன்றும் அந்த படத்தை ஒன்றும் பார்த்ததே இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கூட பார்க்கல இதுவரையே. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.